வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதை நம்ம கடைகளில் தாங்க வாங்கணும், ஆன்லைன்லலாம் வாங்கலை. இந்த மெக்கானிக்ஸ் ஷோரூம் இருக்குல்லையா, அந்த வண்டி சரி பண்ணுற கடைகள், அதில் வந்துட்டு கிடைக்கும். இது என்னதுப்பா அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸல் வச்சுருக்கோம், அது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகும், அதனால் வந்துட்டு அடிக்கடி பிளக் வந்து கருப்பாயிடும். அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நெருப்பு வந்து உள்ளே போகாது, ஏன்னா அந்த பிளக்கு தான் அந்த இன்ஜின் உள்ளே நம்மளுக்கு நெருப்பு வந்து எடுத்துகிட்டு போகும். அதனால் இது முக்கியமான ஒன்று, ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கிது, பெட்ரோல்லாம் இருக்குது, காற்று எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இன்ஜின் வேலை செஞ்சால் தான் ஓடும், அதனால தாங்க வீடியோ வித்தாச்சு. இது வந்து வாங்கணும், சரி வீடியோ பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு, வீடியோவும் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது, அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அமௌண்ட்டு பாருங்கள், 70 ரூபாங்க. 70 ரூபாய்க்கு இது வந்துட்டு கடைகளில் இருக்குது, நீங்கள் வாங்குறது அப்படின்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எங்கே தயாரிக்கப்பட்டது, இதில் வந்துட்டு அந்த பின்கோடோட அவங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளலாம். இதில் இது நேம் வந்துட்டு இந்த சாம்பியன் அப்படின்னு போட்டு L92YC அப்படின்றது தான் இதோட மாடலு. இந்த பிளக்கு வந்துட்டு நிறைய மாடல் இருக்குது, பட் இது வந்துட்டு காப்பர் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது நான் வந்து வாங்கலை இன்ன வரைக்கும், எங்களோட வண்டியில் இது தாங்க வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், அந்த இன்ஜின்லேருந்து ஆயில் வந்து லீக் ஆகிட்டே இருக்கிறதுனால பிளக்கு வந்துட்டு இப்போ இந்த புது பிளக்கை போட்டாலும் ஒரு வாரத்துலேயே அந்த ஆயில் வந்து வெளியே அடித்து நம்மளுக்கு அந்த கருப்பாயிடும். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. நானும் செக் பண்ணி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், பட்டு இன்ஜினே ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு 8000 ரூபா ஆகும் இன்ஜின் ஃபுல்லாக மாற்றுறதுக்கு. ஓகே, காசு இருக்கப்போ மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன், அதையும் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும் பிளக்கு. நீங்கள் அதுக்குண்டான டூல் கிட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து நல்லது. கொரோடா வச்சு கயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடச்சிடாதீங்க. இன்ஜின் உள்ளே மாட்டிச்சு அப்படின்னா இதை நீங்கள் செட் பண்ண முடியாது. இதில் தான் நம்ம வந்துட்டு அந்த கருப்பு காயில் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு செட் பண்ணுவோம். இதை வந்துட்டு இன்ஜின் உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணுவோம். அந்த பகுதி ரெண்டுத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் ரொம்ப கம்மி தான், ஒரு 20 கிராம், ஒரு 30 கிராம் வரும். ஓகே, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலை. நம்மளுக்கு இது வந்துட்டு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்து பாக்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதை ஃபிட் பண்ணுறது நான் வந்து காமிக்கலை. ஒன்றும் இல்லை, பழைய பிளக்கு இருந்த இடத்துல இதை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்குண்டான டூல் கிட்டும் இருக்குது நாங்கள்கிட்ட, பட்டு அதை நான் காமிக்கலை. அது வந்து கடையில் ஒரு 20 ரூபான்னு தான் இருக்கும் வாங்கிக்கிறது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்காக வேறு வீடுகளில் போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதை பார்த்தாச்சு. அடுத்து பழைய பிளக்கு கைட்டினேன், பட் அதையும் காமிக்கிறேன். இந்த தான் நான் வந்துட்டு பழைய பிளக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வேறு பாக்ஸு, வேறு கம்பெனி. அனைத்தும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் குவாலிட்டி இப்படி பழைய பிளக்கு பாருங்கள், நம்மளுக்கு ஆயில் அடிச்சு அடிச்சு இன்ஜின் ஓட ஓட இந்த மாதிரி ஆகிடுச்சு. கருப்பு ரொம்ப ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு நெருப்பு பட்டாலும் அமிஞ்சிரும். நெருப்பு நம்மளுக்கு இன்ஜின் உள்ளே போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு எரியும், இன்ஜின் வந்துட்டு வேலை செய்யும். இந்த பாருங்க, இப்படி ஆகிடுச்சு. இப்படி ஆகிடுச்சு அப்படின்னாலும் இன்னொரு வழிமுறை இருக்குது. பட் ஆசிட் ஊற்றி கழுவிலாம் பார்த்தேன், இருந்தாலும் நம்மளுக்கு அந்தளவு ரிசல்ட் இல்லை. ஆசிட் ஊற்றி எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்து நான் போட்டாலும் ஒரு வாரம் ஓடுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆகிடுது. அதையும் பார்த்துக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி பிளக்லாம் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் இருக்குன்னு தெரியலை. சரி ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து விற்றுட்ருக்காங்க. இதுதாங்க இந்த வீடியோ, எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு புது பிளக்கை போய் மாட்டுறேன், அதையும் வந்துட்டு அப்புறமா அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.